மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் மகிழன். இந்தியான் வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆஸ்திரேலியா வந்து என்ன மாதிரி உருவானதுன்றதை தான் பார்க்க போகிறோம். ஆஸ்திரேலியா வந்து முதல்ல ஒரு தனி தீவாக இருந்து, அதுக்கப்புறம் அங்கே வந்து என்ன மாதிரி ஆட்கள் குடியேறினவை, அதுக்கப்புறம் வந்து ஆஸ்திரேலியாவில் இருந்த மக்கள் வந்து என்ன மாதிரியான வாழ்க்கை முறையில் இருந்தவை, அங்கே கொலனைசேஷன் என்ன மாதிரி வந்தது, கொலனைசேஷனால் என்னென்ன பிரச்சனைகள் வந்தது, அதோட முகம் கொண்டு என்ன மாதிரி ஆஸ்திரேலியா வந்து படிப்படியாக முன்னேறி இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்திருக்குது என்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட சேனலுக்கு வாரீங்கண்டா, மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பார்க்க தொடங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு வந்து முதன் முதல்ல மனிதன் எப்போ வந்தவன்னு பார்த்தீங்கன்னா, இப்போலேருந்து 50,000 ஆண்டுலேருந்து 65,000 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு வந்து மனிதன் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வாரான். அவன் வந்து எங்கேருந்து வந்தவன்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஆப்ரிக்காவிலேருந்து அப்படியே படையெடுத்து வந்து ஏசியாக்குள்ளால் வந்து அப்படியே ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருக்கிறான். அது வந்து ஒரு முறை. மற்றது வந்து இந்தியா, மற்றது கிழக்காசிய நாட்டிலிருந்து வந்து ஆஸ்திரேலியாவுக்கு மனிதன் வந்தவன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து 2500 ஆண்டுக்கு முன்னுக்கு வந்து இப்போ இருக்கிற பப்புவா நியூகினியான்ற நாட்டிலிருந்து, மற்ற டொரஸ்டேட் ஐலண்டுன்னு சொல்கிற ஒரு தீவுலேருந்தும் ஆஸ்திரேலியாவுக்கு மனிதன் வந்திருக்கலாம்ன்றும் ஆய்வுகள் சொல்லுது. அப்போ இவங்க ரெண்டு பேரும் தான் ஆஸ்திரேலியாண்ட ஆதிக்குடியெல்லாம் இருக்கிறாங்க. அப்போ ஆஸ்திரேலியாண்ட ஆதிக்குடிகளின் வரலாறு வந்து இப்போலேருந்து ஒரு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னிலேருந்து தொடங்கி இருக்குது. ஆஸ்திரேலியாவுக்கு முதன் முதலாக வந்த மனிதனை தான் வந்து ஆஸ்திரேலியன் இண்டிஜீனியஸ் பீப்புள், அப்படி இல்லாட்டி ஆஸ்திரேலியன் அபொரிஜினல் பீப்புள்னு சொல்கிறவங்க. அப்போ அவங்கள் தான் இந்த நிலத்தின் சொந்தக்காரங்கள், அதாவது இந்த நிலத்துக்கு முதன் முதலாக வந்து இந்த நிலத்தை கண்டுபிடிச்ச ஆக்கள் வந்து அவங்க தான். அப்போ வந்து அவங்க வந்து இப்போ நிறைய பேர் வந்து வந்திருக்கிறாங்க. அதோட ஆஸ்திரேலியா வந்து ஒரு பிறந்த பிரதேசம்ன்றதால நிறைய இடங்களில் வந்து இந்த மக்கள் வந்து பிறந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பிறந்து வாழ ஆரம்பிக்கிற மக்களுக்கு இடையில் ஒரு வித்தியாசமான குரூப்பில் அவங்க வாழைக்க, அவங்களுக்கு இடையில் வந்து வித்தியாசமான கல்ச்சர், வித்தியாசமான கலாச்சாரங்கள், வித்தியாசமான விழுமியங்கள், வித்தியாசமான பண்புகள் எல்லாம் வருது. அப்போ அதுகளை வச்சு வந்து அவங்க தங்களோட குழுக்களுக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசமான மொழி, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஆஸ்திரேலியாவில் வந்து நிறைய மொழிகள் பேசப்பட்டு வருது ஆஸ்திரேலியன் இண்டிஜீனியஸ் மக்களால். அடுத்தது வந்து அந்த காலகட்டத்திலிருந்து 100 மொழிகளுக்கு மேலே வந்து அவங்க வந்து கதைச்சிருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட குரூப்புகளுக்கு இடையில் வந்து வித்தியாசமான கலாச்சாரங்கள், வித்தியாசமான பண்டிகைகள் எல்லாம் கொண்டாடி இருக்கிறாங்க. ஒரு கலாச்சாரமயப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கிறாங்க. அப்படி அவங்க இருந்து கொண்டிருக்கேக்க அங்கே வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து எல்லா இடத்துலையும் அவங்களால் வாழ முடியலை. ஏன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து இப்போ கூட பெரும்பாலான நிலப்பகுதி வந்து காடுகளாக தான் இருக்குது. ஆனால் பழைய காலத்தில் அந்த காடுகளில் வந்து என்னென்ன மிருகங்கள் வாழ்ந்திருக்குண்டா, எல்லாமே ராட்சசமான மிருகங்கள் வாழ்ந்திருக்குது. அதை வந்து ஆஸ்திரேலியன் ஹிஸ்டோரியன்ஸ் வந்து என்ன மாதிரி சொல்லியிருக்கிறாங்கண்டா, மெகா ஃபௌனான்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ மெகா ஃபௌனாண்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரிய கங்காறுகள், பெரிய காண்டாமிருகங்கள், பெரிய எமு பறவைகள், அடுத்தது வந்து பெரிய பல்லிகள், அப்படி எல்லாமே ராட்சசமாக இருந்திருக்குது. அப்போ அப்படிப்பட்ட மிருகங்களோட கஷ்டப்பட்டு போரிட்டு வேட்டையாடி தான் மனிதன் வந்து அந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கிறான். மற்றொரு முக்கியமான விஷயம், இப்படி ராட்சசமான மிருகங்கள்னு நான் சொல்லிக்க, நான் வந்து டாவின் மியூசியத்துக்கு போய் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டினேன். அந்த மியூசியம் வீடியோவில் வந்து அந்த மிருகங்களின் எலும்பு கூடுகள் இருந்தது. அதை நான் வீடியோ எடுத்திருக்கிறேன், நீங்கள் அதை பார்க்க இல்லையண்டா அந்த வீடியோவை பாருங்க. நான் அந்த வீடியோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுறேன். ரைட். அப்போ வந்து இப்படி மனிதன் வந்து அங்கே வாழ்ந்து கொண்டிருக்க வந்து இப்படிப்பட்ட விலங்குகள் எல்லாம் இருக்குது. அவன் வந்து வேட்டையாடி வாழ்கிறான். மற்றது வந்து அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்து அங்கே வாழ்ந்த மனிதனுக்கு வந்து வேட்டையாடுறத தவிர வேறு ஒன்றும் தெரியாது. அவனுக்கு வந்து விவசாயம் செய்யவோ, அடுத்தது வந்து அவனுக்கு ஒரு நாகரிகமான வாழ்க்கை வாழவோ அவனுக்கு தெரியல. அவன் வந்து வேட்டையாடுறது, மற்ற தங்கட இனத்தோடு சேர்ந்து வாழ்கிறது, மீன் பிடிக்கிறது, இதுகள் தான் அவனோட வாழ்க்கை முறையாக இருந்திருக்குது. இதப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போலேருந்து ஒரு 50,000 ஆண்டிலிருந்து 1600கள் 1700கள் மட்டும் இதுதான் நடந்து கொண்டு வந்திருக்கு. ஆஸ்திரேலியாவில் வந்து மக்கள் வந்து இப்படி வந்து பல்வேறுபட்ட இடங்களில் வந்து பல்வேறுபட்ட கலாச்சாரத்தோடு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து 1600 1700ஆம் ஆண்டில் வந்து எங்கள் எல்லாருக்குமே தெரியும், உலக ரீதியாக வந்து ஐரோப்பிய மக்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது போர்த்துகேயர், ஒல்லாந்தர், மற்றது பிரித்தானியர்,
அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேறு வேறு நாடுகளுக்கு போய் அந்த நாடுகளை வந்து கைப்பற்றி தங்களோட ஆட்சிகளை கொண்டாடுறதான் அவங்களோட வேலையாக இருந்திருக்குது. அது வந்து பொதுவாக இந்தியா இலங்கையிலெல்லாம் நடந்திருக்குது, அப்போ எங்களுக்கு வழியாக தெரியும். அதை மாதிரி ஆஸ்திரேலியாவிலையும் நடந்திருக்குது. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1606 வந்து ஒரு டச்சுக்காரர் வந்து அவர் பேர் வந்து வில்லியம் ஜான்சூன், அவர் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வாரார். ஆஸ்திரேலியாவுக்குண்டு அவர் வரையில் அவர் வந்து இப்படி பயணம் செஞ்சு கொண்டு வரையக்க வந்து இப்போ இருக்கிற குயின்ஸ்லாண்டில் இருக்கிற கேப்யோக்குன்ற இடத்து வந்து அவர் வந்து லேண்ட் பண்ணிட்டு போகிறார். அது வந்து இப்போ நடந்தாண்டா 1606. அதுக்கு பிறகு அதே ஆண்டு லூயிஸ் வெஸ்ட் டி டொரஸ்ன்றவர் வந்து எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா டொரஸ்டேட் ஐலண்டுன்னு இப்போ சொல்கிற தீவுக்கு வந்து அவர் வந்துட்டு போகிறார். அப்போ இவர் ரெண்டு பேரும் வந்துட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கு பிறகும் வந்து சில சில ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் வந்துருக்கணும் ஆஸ்திரேலியாவுக்கு. ஆனால் வந்து அவைக்கு வந்து இங்கே வந்து குடியேற நோக்கங்கள் இல்லை. அப்படி வந்தாக்கள் எல்லாம் சும்மா வந்து அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ இப்படி வந்து ஒரு கொஞ்சம் பேர் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து வந்து பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா அவையெல்லாம் டச்சுக்காரர் தான். போர்த்துகீஸ் வந்து ஒருத்தரும் வந்த மாதிரி வரலாறுகளில் சொல்லப்படலை. அதுக்கு பிறகு வந்து 1770 என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் குக்ன்ற பிரிட்டிஷ் மேன் வந்து வாரார். அவர் வந்து எங்கே வந்து லேண்ட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சிட்னியில் இருக்கிற பொட்டனி பேன்ற இடத்துல தான் அவர் வந்து லேண்ட் பண்ணுறார். அப்போ அங்கே வந்து லேண்ட் பண்ணுற அவர் வந்து அந்த நிலம் வந்து மக்கள் வாழ்கிறதுக்கு சமூகமான நிலம், அங்கே வந்து மக்கள் வாழலாமன்ற ஒரு முடிவுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் திருப்பி கொண்டு போகிறார். எங்கே கொண்டு போகிறார்? இங்கிலாண்டுக்கு கொண்டு போகிறார். இங்கிலாண்டுக்கு கொண்டு போய் இங்கிலாண்டில் இருக்கிற ஆட்சியாளர்கள்ட்ட சொல்கிறார், இப்படி வந்து நான் ஒரு இடத்தை கண்டுபிடிச்சிருக்கிறேன், நாங்கள் வந்து அங்கே போய் வாழலாம், நாங்களே அப்படி ட்ரை பண்ணக்கூடாது. அப்போ வந்து இங்கிலாந்து வந்து இதை யோசித்து முடிவெடுத்துட்டு 1788 ஓதர் பிலிப் என்ற ஒரு கேப்டினுக்கு கீழே 1300 பேரை வந்து 11 கப்பலில் ஏற்றி அனுப்பி விடுறாங்க ஆஸ்திரேலியாவுக்கு, நீங்கள் அங்கே போய் வாழுங்காண்டு. அப்படி அவங்க அனுப்பி விட்டு 1300 பேரில் வந்து ஒரு தொகை மக்கள் வந்து இங்கிலாண்டில் வந்து குற்றம் செஞ்சு கைதியாக இருந்தவங்க தான் 1300 பேரில் ஒரு தொகுதியான மக்கள். அப்போ வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து இதுதான் முதல் திறம் வந்து மெட்ராக்கள் வந்து வாழ்கிறதுக்கு வெறினா. அப்போ இப்படி வந்த மக்கள் வந்து இப்போ இருக்கிற சிட்னி பிரதேசத்தில் வந்து அவங்க வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து அங்கே வாழ ஆரம்பிக்கிறதுக்கு தான் அவங்களுக்கு விளங்குது இந்த நாட்டில் வந்து ஏற்கனவே மனித இனம் இருக்குது, ஆனால் வந்து அவங்க வந்து வித்தியாசமான ஆட்கள். இப்படி ரெண்டு சமூகத்தினரும் வந்து வாழ ஆரம்பிக்கணும். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறக்க வந்து ரெண்டு பேருக்கும் இடையில் அடிக்கடி பிரச்சனைகள் வருது. இப்படி பிரச்சனைகள் விரைக்க வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கத்த மங்களம் இங்கத்த மங்களம் வந்து சண்டை பிடிக்கிறாங்க. ஆனால் அப்படி சண்டை பிடிக்க அபொரிஜினல் ஆக்கள்கிட்ட என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அபொரிஜினல் ஆக்கள்கிட்ட வந்து பெருசாக போர் ஆயுதங்கள் இருக்கல. அவங்க வந்து வேட்டைக்கு பயன்படுத்தின கத்தி ஈட்டி வாள் மற்ற கல் பொல்லு அந்த ஆயுதங்கள் தான் இருந்தது வழியே. ஆனால் அவங்க பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட வந்து என்ன இருந்திருக்கு, அவங்கள்ட வந்து ஷார்ட் கன்ஸ் இருந்திருக்குது, துப்பாக்கிகள் இருந்திருக்குது, எல்லாம் இருந்திருக்குது. ஸோ அவங்க வந்து இவங்களை வந்து கூடிய வகையில் வந்து அவங்கள வந்து பாதிப்புக்குள்ளாக்குறாங்க, கொலை செய்கிறாங்க, எல்லாம் நடக்குது. இப்படி நடந்த சண்டைகளில் வந்து நாங்கள் ரெண்டு பெரிய சண்டைகளை சொல்லலாம். முதலாவது வந்து பெமுல் வாய்ஸ் வார்ன்றது, ரெண்டாவது வந்து ஹோக்ஸ்பெரி அண்ட் நேப்பியன் வார்ன்றது. இந்த ரெண்டு சண்டைகளும் எந்த காலகட்டத்துக்குள்ள நடந்துன்னு பார்த்தீங்கன்னா 1795 1816 வந்து இந்த ரெண்டு பெரிய சண்டைகள் நடந்திருக்குது. இதை விட சின்ன சின்ன சண்டைகள் வந்து சின்ன சின்ன படுகொலைகள் வந்து அங்கங்கே எல்லாம் நடந்திருக்குது. இதால் வந்து சரியாக பாதிக்கப்பட்டது இந்த ஆஸ்திரேலியாவில் வந்து முத முதல்ல இருந்து வந்து அபொரிஜினல் ஆக்கள் தான் சரியாக பாதிக்கப்பட்டாங்க. இந்த சண்டையில் தாண்டி இன்னொரு விஷயம் நடந்திருக்குது. அது என்னென்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து திட்டமிட்டு வந்து அபொரிஜினல் பீப்புளுக்கு வந்து நோயில் பிறப்புறாங்க. அது ஏன் அந்த நோயில் பிறப்புறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து முதன் முதல்லேருந்து வந்த அபொரிஜினல் பீப்புளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அந்த அளவுக்கு இல்லை. அப்போ அவங்களோட இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து குறைவுண்டதால் இவங்க வந்து திட்டமிட்டு ஸ்மால் பாக்ஸ் மற்றது டைஃபாய்ட் மற்ற பல்வேறுபட்ட நோய்கள் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் அதுகளை எல்லாத்தையும் திட்டமிட்டு பிறப்புறாங்க. அப்படி திட்டமிட்டு பிறப்பேக்க வந்து அவங்கள வந்து கொத்து கொத்தாக சாகுறாங்க. போராளையும் சாகுறாங்க, நோயாளையும் சாகுறாங்க. இப்படி அவங்க எவ்வளவு சதவீதம் செத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 85% வந்து சாகுறாங்க. ஸ்டார்ட்டில் வந்து சிட்னி கிட்ட வந்து 3000 அபொரிஜினல் பீப்புள் இருந்திருக்கிறாங்க. இப்படி வந்து சண்டை மற்றது
நோயலால் வந்து செத்து கிட்டத்தட்ட 1200 ஆக்கள் தான் கடைசியாக மிஞ்சிறாங்க. இது வந்து சிட்னியில் மட்டும், இது வந்து ஒட்டு மொத்தமாக ஆஸ்திரேலியாவிலேயும் பிரித்தானியர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து இப்படி ட்ரீட் பண்ணினால ஒட்டு மொத்த ஆஸ்திரேலியாவிலேயே கிட்டத்தட்ட அபோரிஜினல் ஆக்கள்ண்ட வந்து, அதாவது ஆஸ்திரேலியா ஆதிக்குடியல்ண்ட சனத்தொகை வந்து கிட்டத்தட்ட அரைவாசியாக குறையுது. அப்போ இப்படி சனத்தொகை குறைஞ்சி கொண்டிற வந்து ஆஸ்திரேலியன் ஆதிக்குடிகளுக்கு வந்து அபரிஜினல் பீப்புளுக்கு வந்து பயம் வருது. அவங்க வந்து இவங்களோட சண்டை பிடிக்கலான்னுட்டு அவங்க வந்து திருப்பி அவங்களோட காடுகளுக்கு போய் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து இவங்கள்ட்டேருந்து ஒதுங்கி இருப்பவண்டு வேறு வேறு இடங்களுக்கு போய் அவங்க வந்து தங்கட வாட்டில் தங்கட வேட்டை ஆடுறது என்ன தாங்கள் என்ன மாதிரி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கேக்க வந்து ஆஸ்திரேலியாவில் ஒரு விஷயம் நடக்குது. 1851 வந்து தங்கம் கண்டுபிடிக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவிலேருந்து தங்க சுரங்கம் வந்து கண்டுபிடிக்கப்படுது. தங்கம் கண்டுபிடிக்கிறன்னு தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நான் ஒரு பைன் க்ரீக் என்ற பழமையான நகரம் என்ற ஒரு வீடியோ போட்டுனான். அந்த வீடியோவில் போய் பாருங்கள். அந்த தங்கம் கண்டுபிடிச்சது மற்ற தங்கம் அகழ்வாராய்ச்சிக்கு பயன்படுத்தின இதுகள் எல்லாத்தையும் நான் அந்த இடத்துக்கு போய் வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதையும் போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா என்னது, 1851 தங்கம் கண்டுபிடிக்கிறாங்க. தங்கம் கண்டுபிடிச்ச உடனே உலக நாடுகள் எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வு வருது. ரைட், ஆஸ்திரேலியாவில் தங்கம் கிடைக்குது, நாங்கள் ஏன் அங்கே போய் ட்ரை பண்ணக்கூடாது. அப்படி என்னொன்று வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து வேறு வேறு நாடுகள்லேருந்து ஆக்கள் வராங்க. என்ன நாடுகள்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இங்கிலாந்துக்காரங்கள் இருக்கிறாங்க. அப்போ இங்கிலாந்துக்காரங்கள் இன்னும் வராங்க. அடுத்தது ஐரோப்பாவிலேருந்து வேறு வேறு நாடுகள்லேருந்து ஆக்கள் வராங்க. ஃப்ரான்ஸ்லேருந்து வராங்க, ஜெர்மனிலேருந்து வராங்க, அயர்லாண்டுலேருந்து வராங்க, நெதர்லாண்டுலேருந்து வராங்க, எல்லா நாட்டிலேருந்து வராங்க. அதுக்கு பிறகு அமெரிக்கா, அமெரிக்கா விடுமோ, அமெரிக்கா விடாது. அப்போ அமெரிக்காவிலேருந்து வராங்க. அதே மாதிரி சைனாக்காரனும் வராங்க. அப்படி பல்வேறுபட்ட மக்கள் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வாழ்ந்துட்டாங்க. என்னெடுக்கு வந்திருக்கிறாங்க, தங்கத்தை எடுக்கிறாங்க வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து இங்கே வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவில் வாழ ஆரம்பித்தோடனே அவங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து பிடிச்சி கொண்டது. அப்போ தொடர்ந்து வந்து இங்கே வந்து மக்கள் வாழ்கிறாங்க. இது வந்து என்ன மாதிரி நடந்திருக்குன்னா, 1851 வந்து கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியாண்ட சனத்தொகை வந்து 400,000 தான் இருந்திருக்குது. ஆனால் 1861 வந்து அந்த 400,000 வந்து 1,200,000 போயிருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 3 மடங்கு மாறி இருக்குது. பிகாஸ் ஆஃப் தங்கம், தங்கம் இருக்கிறதால இப்படி ஒரு இது வந்திருக்குது. அப்போ தங்கத்தையும் மகிழ்ந்து ஆராய்ஞ்சு எடுத்து கொண்டிருக்கிறாங்க, ஆக்களும் கூட வந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஆஸ்திரேலியான பாப்புலேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டு போகுது. இது இப்படி இருக்கு, தங்கத்தை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வராங்க. இப்படி தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வரையக்க வேறு நாடுகள்லேருந்து ஆக்களும் கூடிக்கொண்டு வந்துட்டாங்களோ. இப்போ என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாண்ட எக்கனமி வந்து பாதிக்குது. ஏனென்று பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா வந்து அப்போ வந்து ஒரு நேஷன் இல்லை, ஒரு ஆட்சி கீழே இல்லை. பல்வேறுபட்ட ஆக்கள், பல்வேறுபட்ட மக்கள், பல்வேறுபட்ட நடைமுறைகள் எல்லாம் இருந்திருக்குது. அப்போ வந்து அதுகள் எல்லாம் பாதிக்குது. இப்போ வேறு நாடுகள் வந்து எல்லாம் கைவிடுறாங்க. ஆஸ்திரேலியா ஒருத்தருமே கண்ட்ரோல் பண்ண போகிறது இல்லைன்ட்டு விட்டுடுறாங்க கை. அப்போ 1890 வந்து ஒரு பாரிய பொருளாதார வீழ்ச்சிகளை வந்து ஆஸ்திரேலியா வந்து விழுகுது. அதுலேருந்து வந்து ஆஸ்திரேலியா வந்து யோசிக்குது. அங்கே இருக்கிற ஆக்கள் எல்லாம் யோசித்து முடிவெடுத்து என்ன எதை எப்படியாவதுன்னு இதை வந்து நாங்கள் ஒரு நாடு ஆக்கணும், ஒரு நேஷன் ஆக்கணும்ண்டு ஒரு முடிவு கொண்டு வந்து அது வந்து கடைசி எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1901 ஜனவரி 1st வந்து ஆஸ்திரேலியா வந்து ஒரு நேஷன் ஆகுது. அதாவது வந்து ஒரு நாடாக பிரகடனப்படுத்தப்படுது. அதுக்கண்டு சட்டம் இயற்றுறாங்க, அதுக்கண்டு கான்ஸ்டிடியூஷன் அதுகள் இதுகள் எல்லாத்தையும் செய்கிறாங்க. 1901 தான் ஆஸ்திரேலியா வந்து ஒரு நாடாக பிரகடனப்படுத்தப்படுது. இப்போ வந்து ஆஸ்திரேலியா வந்து ஒரு நாடாக ஆயிட்டுது. இப்போ ஆஸ்திரேலியாவோட 1st பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எட்மண்ட் பார்ட்டன்ன்றவர் தான் 1st பிரைம் மினிஸ்டர். அதுக்கு பிறகு வந்து ஆஸ்திரேலியாவில் ரினைசன்ஸ், ரிஃபர்மேஷன் அதுகள் இதுகள் எல்லாம் நடந்து ஆஸ்திரேலியா வந்து கொஞ்சம் முன்னேற்ற பாதையில் போய்கொண்டு இருக்குது. அந்த நேரம் வந்து 2 உலகப்போர் வந்து நடக்குது. அந்த 2 உலகப்போர்லேயும் வந்து ஆஸ்திரேலியா வந்து பிரிட்டிஷுக்கும் அமெரிக்காவுக்கும் சப்போர்ட்டாக பங்கேற்குது. பிறகு வந்து 2 உலகப்போரும் வந்து முடியுது. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பிறகு வந்து ஆஸ்திரேலியாவுக்கும் ஏசியாவுக்கும் இடையில் வந்து நிறைய வர்த்தக பரிமாற்றங்கள் நடக்க வழிக்கிடுது. அப்படி நடந்து கொண்டிருக்கிறது. ஏசியாவிலேருந்தும் ஆக்கள் வந்து ஆஸ்திரேலியாவில் வசிக்க வழிக்கிறாங்க. அப்போ இப்படி பாப்புலேஷன் வந்து ஆஸ்திரேலியாவுன்னு கூடிக்கொண்டே போகுது. ஆனால் அந்த நேரம் வந்து ஆஸ்திரேலியாவோட ஆதிக்குடிகள் வந்து ஆஸ்திரேலியாவோட சில சில இடங்களில் வந்து அவங்க
வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அவங்க பொதுவாக எங்கே வாழ்ந்து கொண்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட நடுநில பகுதி வந்து எலை ஸ்பிரிங்ஸ்ன்றது, அங்கே வாழ்கிறாங்க. ஆஸ்திரேலியா நோதர்ன் டெரிட்டரியில் வாழ்கிறாங்க, வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் வாழ்கிறாங்க, மற்ற ஆஸ்திரேலியாவில் இருக்கிற காட்டு பிரதேசங்களெல்லாம் அவங்க வாழ்கிறாங்க. அப்போ 1998 வந்து ஒரு அரசாங்கம் ஒன்று நடந்து கொண்டிருக்குது ஆஸ்திரேலியாவில். அந்த நேரம் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து பல்வேறு தரப்பட்ட நாடுகள்லேருந்து வந்த மக்கள் வசிக்கிறாங்க, பல்வேறு வித்தியாசமான மக்கள் எல்லாம் வசிக்கிறாங்க, அவங்களோட சேர்ந்து இந்த ஆஸ்திரேலியாவோட ஆதி குடிகளும் வசிக்கிறாங்க. ஆனால் அந்த ஆஸ்திரேலிய அரசாங்கம் வந்து என்ன யோசிக்கணும்னு பார்த்திங்கன்னா, இந்த நிலம் வந்து எங்கட நிலம் இல்லை, இந்த நிலம் வந்து ஆஸ்திரேலியா ஆதிக்குடிகளுக்குரிய நிலம்தான், அவங்கள தான் இந்த நிலத்துக்கு உரிமையாளர்கள், நாங்கள் வந்து கப்பல்லேருந்து வந்தனாங்க, நாங்கள் வந்து வேறு வேறு நாட்டிலேருந்து வந்தனாங்க, நாங்கள் வந்து இங்கே வந்து அவங்களை அடிமைப்படுத்தி நாங்கள் வந்து இந்த நிலத்தை ஆள்றது வந்து பிழையான விஷயம், அவங்களுக்கு நாங்கள் எவ்வளவோ கொடுமைகள் செஞ்சு போட்டோம் என்ற எல்லாத்தையும் உணர்ந்து அவங்கள் வந்து 1998 மே மாதம் 26 வந்து நேஷனல் சொரிடேன்றதை கொண்டாடுறாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஆஸ்திரேலியன் ஆதிக்குடிகள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. இப்படி வந்து நாங்கள் உங்கள்கிட்ட வந்து உங்களோட நிலத்தை பிடுங்கிட்டோம், உங்களுக்கு வந்து நிறைய கொடுமைகள் செஞ்சிட்டோம், உங்களோட பாப்புலேஷனில் கிட்டத்தட்ட 60% மேலே நாங்கள் வந்து அழிச்சிட்டோம் என்று எல்லாத்தையும் உணர்ந்து மன்னிப்பு கேட்குறனால தான் சொல்கிறது நேஷனல் சொரிடே. இப்போ அதுக்கு பிறகு ஒவ்வொரு வருஷமும் மே மாதம் 26 வந்து நேஷனல் சொரிடேண்டு மக்கள் எல்லாரும் வந்து ஆஸ்திரேலியன் ஆதிக்குடிகள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க, நாங்கள் செஞ்சது பிள்ளைதானுண்டு. அதுக்கு பிறகு எல்லா மக்களும் இங்கே எந்த ஒற்றுமையாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆஸ்திரேலியா வந்து படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற வழிக்கிடுது, ஆஸ்திரேலியா முன்னேறி இப்போ இருக்கிற நிலைமைக்கு வருது. இப்போ ஆஸ்திரேலியா வந்து என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் வந்து ஃபெடரல் கவர்மெண்ட் தான் நடக்குது. ஃபெடரல் கவர்மெண்ட்டின் பிரைம் மினிஸ்டர் வந்து ஸ்காட் மோரிசன். அந்த ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே வந்து 6 அதோட 2 இருக்குது. 6 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நியூ சவுத் வேல்ஸ், விக்டோரியா, குயின்ஸ்லேண்ட், டஸ்மேனியா, வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா, சவுத் ஆஸ்திரேலியா. அடுத்த 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோதர்ன் டெரிட்டரி, ஆஸ்திரேலியன் கேபிட்டல் டெரிட்டரி. ஆஸ்திரேலியாவோட கேபிட்டல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேன்பேரா. ஆஸ்திரேலியாவோட மொத்த பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7.692 million km². ஆஸ்திரேலியாவோட உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,860 km. ஆஸ்திரேலியாவோட அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,000 km. ஆஸ்திரேலியாவோட தேசிய விலங்கு வந்து கங்காரு, ஆஸ்திரேலியாவோட தேசிய பறவை வந்து எமு, ஆஸ்திரேலியாவோட தற்போதைய பாப்புலேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25.5 million 2020 கணக்கெடுப்பின் படி. அப்போ இதான் ஆஸ்திரேலியாவோட தற்போதைய நிலைமை. ஓகே, இதோடு இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம். இதுக்கு மேலே எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட மற்ற வீடியோக்கள் எங்கள் சேனலில் இருக்குது, அதை மறக்காமல் பாருங்கள். நாங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.